வணக்கம் நீர்களே இன்றைய நாள் அனைத்து நிறுவனங்களுக்கும் இனி நாளாக அமையட்டும் இன்றைய தினம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாட அனைத்து நீர்களுக்கும் என்னுடன் மனமார்ந்த வாழ்த்துக்கள் உங்கள் வாழ்க்கை சிறும் சிறப்பமாக சகல சுபிஷமும் பெற்று நீரோடி வாழ எல்லாம் வளையறைவனை வேண்டிக் கொள்கிறேன் இஷ்ட தெய்வம் வாராகித்தாய் மற்றும் முரு முருகப்பெருமானின் திருவடிகளை தொட்டு வணங்கி இன்றைய கனப்பானனை பார்க்கலாம் வாங்க இன்னைக்கு நம்ம கனவு பலனில் பார்க்க போகிறது ஆற்று நீரை பற்றி தாங்க இப்போது ஆற்று நீரோட்டத்தை நீங்கள் கவனிச்சுக்கிட்டு அதை ரசிச்சுக்கிட்டு இருக்கிறது போல கனவுல பார்க்குறீங்க அப்படின்னா அந்த கரையில் உட்காந்தும் இன்னும் நீங்கள் அந்த நீர் ஓட்டத்தை ரசிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கனவு வந்துச்சுன்னா உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும் எதிர்பாராத சொத்துக்கள் உங்களை வந்து சேருங்க ஆற்று நீர் வந்து வேகமாக போய்கிட்டுருக்கு அந்த வேகம் குறைந்து திடீர்னு இந்த விளை பாய்வது போல் கனவுல பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்கள் பொருளாதாரம் மேன்மையடும் மேன்மையடையும் பொருள் வசதிகள் பல மடங்கு பெருகுங்க ரொம்ப வசதி வாய்ப்போடு உங்களுக்கு எதிர்காலம் இருக்கும் சிறப்பாக இருப்பீங்க ஆற்று தண்ணீர் வந்து திடீர்னு வத்தி அந்த தண்ணி தண்ணி இல்லாமல் அங்கே வெறும் ஆ ஆற்றுல வந்து வெறும் மணல் மேடாக இருக்கிறது போல் கடவுளை பார்க்குறீங்க இல்லை நீங்கள் தண்ணியே பார்க்கல வெறும் மணல் மேடாவே அந்த இடத்துல பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதுவரைக்கும் இருந்த இடையூறுகள் எல்லாம் மாறி எல்லாத்துலேயும் வெற்றி காண்பீர்கள் உடல்நலத்தில் ஏதாச்சும் பாதிப்பு இருந்திருந்தால் கூட அதில் வந்து உடல்நலம் சரியாகி உடல்நலம் ஆரோக்கியம் பெறுவீர்கள் அடுத்து ஆற்றில் வந்து வேகமாக தண்ணி போய்கிட்டு இருக்கு திடீர்னு அந்த தண்ணியெலாம் காணாமல் போய் வெறும் மணல்மேடாக தெரியுது இது கனவுல பார்க்கும்போது நம்மளுக்கு ரொம்ப பயமாகவும் பயங்கரமாகவும் இருக்கும் ஆனால் இது ரொம்ப சூப்பரன்காக தரக்கூடியது ஏதோ ஒரு நபரை பற்றின ஆழமான யோசனையும் மனவேதனையும் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு அர்த்தம் அந்த வேதனையிலேருந்து நீங்கள் விடுபட போகிறீங்க இப்போது ஒரு ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேனே உங்கள் பையன் வந்து வெளிநாட்டுக்கு போயிருக்க ரொம்ப வருஷமாக ஃபோன் இல்லை ஒன்றும் இல்லை என்ன பண்ணுறானே தெரியலை அப்படின்னு ஒரு அந்த பையனை பற்றின கவலைகள் உங்களுக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த பையன் கண்டிப்பாக திரும்பி வருவாப்பில் உங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் மன மகிழ்ச்சியும் இருக்கும் அவங்கள பற்றின கவலை என்னம இருக்காது அவங்களோட எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் இன்னொரு உதாரணம் உதாரணம் சொல்லணும்னா நீங்கள் ஒரு பெண் பிள்ளையை கட்டி கொடுத்துருக்கீங்க ஒரு குடும்பத்தில்னா அந்த குடும்பத்தில் அவளுக்கு கொடுமைகளும் மனவேதும் வேதனைகளும் இருக்கும் அதை நினச்சி நீங்கள் மனவேதனை பட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னா அதுலேருந்து அந்த பெண் வி விடுபட்டு அந்த பெண்ணோட எதிர்காலம் சிறப்பாக சிறப்பாக இருக்கும் இது போல் நம்ம நம்ம ஆள் மனசில் இருக்கிற ஒரு நபரை பற்றினா மத மனவேதனைகள் வந்து விலகும் பார்க்கக்கூடாத அசுவ பலன் தரக்கூடிய கனவு என்னென்னா இதில் ஆறு வந்து சிவப்பு கலரில் போகிற தண்ணி வந்து சிவப்பு கலரில் போகிறது மாதிரி த நம்ம பார்க்கக்கூடாது நம்ம தொழில நஷ்டங்கள் ஏற்படுங்க ஒரு சில பிரச்சனைகள் இடையூறுகளாக ஏற்படும் அதே போல் வந்து ஆற்று நீரில் வந்து நீங்கள் தவறி விழுந்தது போல் கணவரை பார்க்குறீங்க அப்படின்னா உங்கள் எதிரிகளால் உங்களுக்கு தொந்தரவு அதிகமாகும் பிரச்சனைகள் அதிகமாகும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப நல்லது போல் நீங்களாக போய் ஆற்றுக்குள்ள விழுவது போல் பார்க்குறது வந்து வரப்போகும் ஒரு சில பிரச்சனைகளை குறிக்கும் போல் அசுப பலன்கள் தரக்கூடிய கனவுகள் வந்தால் மற்றவங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்கிறீங்க அதே போல் இறை வழிபாடு பண்ணுங்கள் உங்களுக்கு ரொம்ப மனது கஷ்டமாக இருக்கா நீங்கள் ஒரு பிள்ளையார் கோயிலுக்கு போய் உங்களுக்கு உங்கள் பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு ஒரு சிதறத்தை எங்கே உடச்சிட்டு வாங்க டெய்லி பிள்ளையார் கோயிலுக்கு போய் விளக்கேற்றனாலே உங்களுக்கு நிறையா பிரச்சனைகள் வந்து வராமல் தடுக்கக்கூடிய ஒரு பிள்ளையார் அதுபோல் நீங்கள் வழிபடலாம் இஷ்டதீவத்தை வழிபடலாம் சரிங்களா உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சா கிளிக் பண்ணிடுங்க என்னோட தாழ்மையான வேண்டுகோள் சப்ஸ்கிரைப் இருந்தால் நீங்கள் கமெண்டில் தாராளமாக கேட்கலாம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு உடனே உங்களுக்கு பதில் அனுப்பிடுவேன் ஒரு சில நேரங்களில் எனக்கு வேலை வலுகள் அதிகமாக இருந்தால் கொஞ்சம் நேரமாகவும் அன்னைக்குள்ள உங்களுக்கு பதில் வந்து சேர்ந்துடும் திருப்பி என்னோட தாழ்மையான வேண்டுகோள் என்னன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க அப்போ அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குனா உங்களுக்கு வந்து சேரும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம்